ஹலோ சில்ட்ரன், இப்போ நம்ம பார்க்க போகிறது என் கற்பனையில் பாடத்திற்குரிய பயிற்சி. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்க, படித்து பழகுக. படம் வரையலாமா? படம் வரையலாமா? இரு பக்கமும், இரு பக்கமும் ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம். பிடித்தது போல, பிடித்தது போல வீட்டிற்கு பக்கத்தில், வீட்டிற்கு பக்கத்தில் சறுக்கி விளையாடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எழுதி பழகுக. இங்கே இருக்க சொற்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எழுதி மனப்பாடம் பண்ணணும். வீடு, வீடு. தோட்டம், தோ இட்ட இம் தோட்டம். படிக்கட்டு, பா டி இக்கா இட்டு படிக்கட்டு. மலை, மா லை மலை. ஆறு, ஆறு ஆறு. பூனை குட்டி, பூ நை இக் கூ இட்டி பூனை குட்டி. வாத்து, வா இத்து வாத்து. சறுக்கு பலகை, ச ரு இக் கூ இப் சறுக்கு பலகை. பா ல கை பலகை. அடுத்து பொருத்தமான குறியீடுக, சரியா தவறான்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட் என்ன இருக்கு, நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். இது சரியா தவறா? நிலா மலை தெரிகிற மாதிரி தானே வீடு வரைஞ்சா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஒரு டிக் போடணும். அடுத்து நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயன் வரையும் போது ரெண்டு பக்கமும் மரம் இருக்க மாதிரியா வரைஞ்சான்? இல்லை, நிலா தான் அந்த மாதிரி வரைஞ்சா. அப்போ நம்ம இங்கே ராங் போடணும். அடுத்து நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. நிலா என்ன கலர் அடிச்சாமா அவளோட வீட்டுக்கு, மஞ்சள் கலரா? இல்லை, நீல கலர் தானே. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், தவறு. அடுத்து நேயின் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன. சரி, நேயின் வீட்டில் வாத்துகள் இருக்குல்ல. அடுத்து நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரியா தவறா? ஊஞ்சல் கட்டினால. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஒரு சரி போடணும். ஓகேவா? அடுத்து வாய்மொழியாக விடை தருக. நேயின் நிலா வரைந்தவனுற்றுள் உனக்கு பிடித்தவை எவை, காரணம் கூறுக. அவங்க ரெண்டு பேரும் வரைஞ்ச படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லணும். எனக்கு வந்து நேயன் வரைஞ்ச அந்த வாத்து அழகாக இருந்துச்சு, நிலா வரைஞ்ச ஊஞ்சல் அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டியிருந்தாங்கல்ல அது நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஜாலியாக நம்ம ஊஞ்சல் விளையாடலாம்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுபோல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விடை எழுதுக. நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? நேயன் நிலா இருவரும் படம் வரைந்தார்கள். இந்த என்னன்ற இடத்துல நீங்கள் என்ன போடணும், படம் போடணும். அடுத்தது நேயன் என்னென்ன வரைந்தான்? விடை ஆறு பூச்செடிகள், வாத்துகள், சறுக்கு பலகை ஆகியவற்றை வரைந்தான். நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக. நிலா வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நிலா வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படத்திற்குரிய பெயரை எழுதுக. இது என்ன படம் இது? இது ஒரு மலை, அதை நம்ம இங்கு எழுதணும். எழுதலாமா? மா லை மலை. அடுத்தது இது ஒரு ஆறு, இங்கே நம்ம ஆறு எழுதணும். ஆறு. அடுத்து இது என்னது? ஊஞ்சல். ஊ இன் சா இல் ஊஞ்சல். அடுத்தது மரம். மா ரா இம் மரம். அடுத்தது இது என்னது? பூச்செடி. பூ இச்சே டி பூச்செடி. இது வீடு. வீடு வீடு. அடுத்தது பூனை. பூ நை பூனை. அடுத்த படம் வாத்து. வா இத்து வாத்து. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எந்த இடம் என்ன பொருள் எழுதுக. இப்போ இது வானம். வானம்னா வானவில் இருக்கும், மேகம் இருக்கும், பறவை இருக்கும், அதனால இதை வானம் சொல்கிறோம். அதுபோல் இங்கே பாருங்கள்,
இது இலை, பழம், கூடு, இது எல்லாமே எங்கம்மா இருக்கும், எங்க இருக்கும், மரத்துல இருக்கும் இல்லையா. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும், மரம்னு எழுதணும். மா ர இம், மரம். அடுத்தது இங்க பாருங்க, நண்டு, மீன், கப்பல், இது எல்லாமே எங்க நம்ம பார்க்கலாம், கடல்ல பார்க்கலாம் இல்லையா. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும், கடல். கா ட இல், கடல். அடுத்து இங்க என்ன இருக்கு, காடு. அப்போ காடுல என்னென்ன இருக்கோ அதை நம்ம எழுதணும். காடுல என்னெல்லாம் இருக்கும், பறவை, விலங்கு, மரம், எல்லாமே காட்டில் இருக்கும் இல்லையா. அடுத்தது பள்ளி, நம்ம ஸ்கூல், அங்கே என்னென்ன இருக்குன்னு இங்கே எழுதணும். என்னெல்லாம் இருக்கும், கரும்பலகை, கரும்பலகைனா பிளாக் போர்ட், மேசை, டேபிள் சேர்லாம் இருக்கும் இல்லையா. அடுத்து புத்தகம். அடுத்து இங்கே பாருங்க, மூணு கொடுத்துருக்காங்க, மின் விசிறி, போர்வை, அடுப்பு. இதெல்லாம் எங்கே பார்க்கலாம், நம்ம வீடு, வீட்டில் தானே ஃபேன், பெட்ஷீட் எல்லாம் இருக்கும். அப்போ இங்கே வீடு அப்படின்னு எழுதணும், ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, யார் என்ன செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவள் பேர் நம்ம என்ன சொல்லலாம், சிறுமி. அவள் என்ன பண்ணுறா, தூங்குகிறாள், அவளோட செயல் தூங்குகிறாள். அதுபோல் இங்கே என்ன இருக்குது, பட்டம், பெயர் பட்டம், செயல் பட்டம். என்ன பண்ணோம், பட்டம் பறக்கும் இல்லையா. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், பறக்கும் அப்படின்னு எழுதணும். பட்டம் செயல் என்னது, பறக்கிறது. அதுபோல் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மீன், மீனோட செயல் என்னது, நீந்துறது தான் அதோட வேலை. அப்போ பெயரில் மீன் போடணும், செயலில் நீந்துகிறதுன்னு போடணும், போடலாமா, மீன் நீந்துகிறது. அடுத்து இங்கே பாருங்க, இது ஒரு சிறுமி, அவள் என்ன பண்ணுறா, பாடுறா. அப்போ பெயர் சிறுமி, இல்லை ஏதாவது பேர் கூட நம்ம எழுதிக்கலாம். அதோட செயல் என்னது, பாடுகிறாள். எழுதுவோமா, சிறுமி பாடுகிறாள். அடுத்தது இங்கே ஒரு குட்டி பையன், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான். அப்போ பெயர் எழுதும்போது சிறுவன், செயல் எழுதுகிறான், சிறுவன் போடலாம், இல்லை அந்த பையனுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்கலாம், பேர் கொடுத்து அதை கூட எழுதிக்கலாம், ஓகேவா. சிறுவன் எழுதுகிறான். அடுத்தது இது ஒரு பூங்கா, இதில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லா குழந்தைகளும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெயரில் என்ன போடணும், குழந்தைகள், செயல் என்ன பண்ணுறாங்க, விளையாடுகிறார்கள், குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, என்ன பதில் சொல்லி இருப்பார்கள். இங்கே இது என்னது, இது பூனை, இது ஒரு ஆடு, ரெண்டு என்னத்தை நம்ம பேசுது, பூனை கேட்குது எங்கே போகிறாயின்னு கேட்குது. என்ன பதில் சொல்லுது, பசிக்கிறது, சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே பூனை என்ன சொல்லுது, பசிக்கிறதா, இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குது, ஒரு மீன் கொடுக்குது. ஆனால் இது மீன்லாம் சாப்பிடுமாமா, சாப்பிடாது இல்லை, என்ன சாப்பிடும், இலை, தலை, இதெல்லாம் தானே சாப்பிடும். உடனே என்ன சொல்லுது, எனக்கு இது வேண்டாம், நான் இலைகளை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ இங்கே அதை எழுதுவோமா, வேண்டாம், நான் இலைகளை சாப்பிட போகிறேன். அடுத்து ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான், பலூன் ஊதுறான். பலூன் ஊத ஊத என்ன ஆகுது, பெருசாகிக்கிட்டே இருக்கு. உடனே இந்த பலூன் சொல்லுது, ஐ பெரிதாகிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே இந்த பையன் என்ன சொல்கிறான், இன்னும் ஊதட்டுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பலூன் என்ன சொல்லியிருக்கோம், வேண்டாம் வேண்டாம், நான் வெடிச்சிருவேன்னு சொல்லணும்ல. அப்போ நம்ம அதை எழுதுவோம், என்ன சொல்கிறான், வேண்டாம், நான் வெடித்து விடுவேன் அப்படின்னு இந்த பலூன் சொல்லுது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதில் இந்த குழந்தைக்கு நடக்க முடியாது. உடனே ஒரு பையன் சொல்கிறான், நீயும் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, நானுமா, என்ன விளையாடுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விளையாட்டு சொல்லணும், என்ன சொல்லலாம், புதிர் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாகி, ஓ விளையாடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த பாடத்தோட பயிற்சித்தால நல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ சில்ட்ரன்.